ஊருடைய பள்ளியில ஒரு இமாம் பண்ணி சேர்றாரு. காலப்போக்கில் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள் மக்களை ரொம்ப கவர்ந்து எல்லோரும் அவர் மேலே ரொம்ப பிரிய வைக்கிறாங்க, ரொம்ப கண்ணியம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு அவங்க வீட்டு விசேஷமும் அஜ்ரத் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அவர்கள்ட்ட ஏதாவது மசாயில்கள்லாம் கேட்பாங்க, அவரும் அருமையாக அவருக்கு பதில் சொல்லுவார். இதே போல் ரமலானுடைய மாதத்தில் எல்லோருமே ஹஜ்ரத்தை போட்டி போட்டு இஃப்தார் விருந்துக்காக வேண்டி தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இதே போல் சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது ஒரு ரமலான் மாதம் வருது. எப்பயும் போல் எல்லா மக்களும் ஹஜ்ரத்துக்கு விருந்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு வசதியான ஃபேமிலியும் முடிவு பண்ணுறாங்க, சரி இந்த வருஷம் நாமளும் ஹஜ்ரத்தை கூப்பிட்டு இஃப்தார் விருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை முடிவு செஞ்சு அன்னைக்கு ஹஜ்ரத்தை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. விருந்து ஏற்பாடெலாம் அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் அவங்களும் சாப்பிட்டு துவா செஞ்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா அந்த வீட்டுக்காரம்மா வந்து வீட்டை சுத்தம் செய்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, ஹஜ்ரத் வரக்கு முன்னாடி கொஞ்சம் பணத்தை டேபிள் மேலே வச்சுருந்தாங்க, எடுக்க மறந்துட்டாங்க. ஹஜ்ரத் போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுத்தம் செய்யும்போது அந்த பணத்தை அங்கே காணும். வீடு முழுசாக தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த பெண்மணி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, அவரும் சொல்கிறாரு நானும் எடுக்கலையே, அப்போ நம்ம பையனும் எடுக்கலை, ஏன்னா அவன் உள் ரூமில் தூங்கிட்டு இருக்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் எடுக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி வேறு யாருமே நம்ம வீட்டுக்கு வரவும் இல்லை. அப்போ கடைசியாக முடிவு பண்ணுறாங்க, சரி ஹஜ்ரத் தான் எடுத்துருக்கிறாரு, அவர் மேலே எவ்வளவு மரியாதை வச்சுருந்தோம், இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் மேலே இவங்களுக்கு ரொம்ப கோபம். முடிவு பண்ணுறாங்க, சரி அவர்கிட்ட நாம் இனிமேல் பேசவே கூடாது, அவர் முகத்திலேயே நம்ம முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே காலம் போகுது. ஹஜ்ரத்தும் பார்க்குறாரு, சரி அவருக்கு ஏதோ வேலை இருக்க மாட்டிருக்கு, அதான் கண்டுக்காமல் போகிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். இப்படியே ஒரு வருஷம் கழிஞ்சு அடுத்த ரமலானும் வந்துருச்சு. மக்கள்லாம் எப்பயும் போல் ஹஜ்ரத் அவங்கள தங்களுடைய வீட்டுக்கு இஃப்தார் விருந்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இந்த வீட்டுக்காரு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியிட்ட சொல்கிறாரு, எல்லோருமே ஹஜ்ரத்தை தன்னுடைய வீடுகளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்ல விருந்து வைக்கிறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது நாமும் ஹஜ்ரத் அவங்கள கூப்பிட்டு விருந்து வைக்கணும். அவருக்கு போன வருஷம் ஏதோ முக்கியமான தேவை இருந்திருக்கலாம், அதனால தான் நம்முடைய காசை அவர் எடுத்துட்டாரு, நாம் அவரை மன்னிச்சிருவோம், அல்லாவும் நம்மளை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் ஹஜ்ரத் அவங்கள கூப்பிட்டு விருந்து வைக்கலாம் அப்படின்னு ஹஜ்ரத் அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் அந்த வருடம் விருந்து வைக்கிறாங்க. ஹஜ்ரத்தவும் வந்தார், நல்லபடியாக விருந்தெல்லாம் முடிஞ்சு ஹஜ்ரத் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வீட்டுக்காரு ஹஜ்ரத்கிட்ட கேட்குறாரு, ஹஜ்ரத் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உடனே ஹஜ்ரத் சொன்னார், ஆ கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். அப்போ வீட்டுக்காரு கேட்குறாரு, ஹஜ்ரத் போன வருஷம் நீங்கள் இதே இஃப்தார் விருந்துக்கு வந்திருந்தீங்க எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வரதுக்கு முன்னாடி என் மனைவி கொஞ்சம் பணத்தை இந்த டேபிள் மேலே வச்சுருந்தாங்க, ஆனால் நீங்கள் போனதுக்கு அப்புறம் அதை எங்கேயுமே காணோம், நாங்களும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், அது கிடைக்கல, அதே போல் வேறு யாரும் எங்கள் வீட்டுக்கு வரவும் இல்லை, அதை நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹஜ்ரத் சொன்னார், ஆமாம் நான் தான் எடுத்தேன். இந்த வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு, என்ன ஹஜ்ரத் சொல்கிறீங்க, உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்ட உடனே ஹஜ்ரத் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடறாரு. உடனே வீட்டுக்கார் கேட்குறாரு, ஹஜ்ரத் இப்போ எதுக்கு அழுகிறீங்க நீங்கள்? அப்போ ஹஜ்ரத் அழுதுகிட்டே சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே திருட்டு பட்டம் கட்டிட்டீங்க, என்னை தப்பாக நினச்சிட்டீங்க, அதுக்காக வேண்டி நான் அழுகலை, ஆனால் நான் எதுக்கு அழுகிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வருஷமாக குரானை திறந்து கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே இந்த வீட்டுக்காருக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹஜ்ரத் அழுதுகிட்டே சொல்கிறாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் என்னை ஹாலில் உட்கார வச்சுட்டு உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அப்போ நான் பார்த்தேன் அந்த டேபிள் மேலே பணம் இருந்துச்சு, அந்த பணம் காத்தடிச்சதுனால அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டு இருந்துச்சு, நான் அதை எல்லாம் எடுத்து எங்கேயாவது வைக்கணும்னு பார்த்தேன், ஆனால் எங்கேயாவது வச்சு உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் சங்கடமாயிருமேன்னு நினச்சி நான் குரானை திறந்து அதில் வச்சுட்டேன், ஏன்னா நான் நினச்சேன் எந்த முஸ்லீமும் ஒரு நாள் கூட குரானை ஓதாமல் இருக்கவே முடியாது, அதனால் நீங்கள் ஓத எடுக்கும்போது கண்டிப்பாக காசை எடுத்துக்குவீங்க அப்படின்னு நினச்சி தான் வச்சேன், ஆனால் வருடம் முழுக்க குரானை திறந்து கூட பார்க்காத முஸ்லீம்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நினச்சி தான் நான் அழுகிறேன் அப்படின்னு ஹஜ்ரத் சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரர் வேகமாக போய் குரானை திறந்து பார்க்குறாரு, அந்த பணம் முழுசாக அப்படியே இருக்குது என்று இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? இதை பற்றி இன்னும் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நமக்கே தெரியும், அது மட்டும் இல்லாமல் இது பயானும் இல்லை, வெறும் உங்களுக்கு தகவல் மட்டும்தான். சரி, இனியாவது குர்ஆனின் கடமையை பூர்த்தி செய்வோம். அதே போல இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் நன்மை நாடி அதிகமாக ஷேர் செய்யுங்கள்.
ஏன்னா இதனால யாருடைய உள்ளமாவது மாறலாம், அதனுடைய நன்மை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கலாம்.